அளவிற்கு இப்ப ஏரி குளங்கள்லாம் ஆழப்படுத்தப்பட்டு வருகிறது. இதுவரைக்கும் 3,500 ஏரி வண்டல் மண் அள்ளப்பட்டுகின்றது, ஏரி ஆழம் ஆழப்படுத்தப்பட்டுகின்றது. அதே போல இந்த வண்டல் மண் விவசாயிகளுக்கு இயற்கை உரமாக பயன்படுது. அதே போல இன்றைக்கு பருவகாலங்களில் பெய்கின்ற மழை நீர் முழுவதும் சேமித்து வைக்கப்படும், ஒரு சொட்டு நோய் கூட வீணாக கூட என்பதற்காக அம்மா அவருடைய ஆட்சி ஓடையின் குறுக்கே நதியின் குறுக்கே தடுப்பணை கட்டப்பட்டு பருவகாலங்களில் பெய்கின்ற மழை நீர் முழுவதும் சேமித்து வைக்கப்பட்டு கோடை காலத்திலே அது பயன்படுத்தப்படுகிறது. நிலத்தடி நீர் உயர்கின்றது, விவசாயத்துக்கு தேவை நீர் கிடைக்குது, குடிப்பதற்கு தேவை நீர் கிடைக்குது. இந்த திட்டத்தை அம்மாவுடைய அரசு தான் செயல்படுத்திருக்கிறது. விவசாயிகள் வழங்காக்கிற அரசு அம்மாவுடைய அரசு. இன்றைக்கு இந்தியாவிலேயே வட்டியில கடன் அதிக அளவு விவசாயிகள் கொடுத்த அரசு அம்மாவுடைய அரசு. இன்றைக்கு ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து பார்த்து அம்மாவுடைய அரசு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதே போல இன்றைக்கு தைப்பொங்கல் பரிசு, 2 மாதத்திற்கு முன் தைப்பண்டிகை வந்தது. ஒவ்வொரு விவசாயிகளுடைய மிக முக்கியமான பண்டிகை தைப்பண்டிகை. தை பொங்கல் பண்டிகை என்று எல்லா இல்லங்களிலும் பொங்கல் பொங்கோடு என்பதற்காக தை பொங்கல் பரிசா 1,000 ரூபாய் புதுப்பட்டிக்கு வழங்கிய அரசு அம்மாவுடைய அரசு. 1,000 ரூபாய் கொடுத்துமா இல்லையா? அதே போல எல்லா விவசாய தொழிலாளிகளுக்கும் மற்ற தொழிலாளி அனைவருக்குமே ஒவ்வொரு ஏழை குடும்ப தொழிலாளிக்கு 2,000 ரூபாய் கொடுக்கப்படும் என்ற அறிவிப்பு கொடுத்தது அம்மாவுடைய அரசு. ஆனா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அதை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி என்ன தேர்தல் ஆணையத்தில் போய் புகார் கொடுத்த விளைவு தேர்தல் ஆணையம் நிறுத்தி வச்சிருக்குது. தேர்தல் முடிந்த உடனே எல்லா ஏழை விவசாய தொழிலாளிகளுக்கும் மற்ற தொழிலாளிக்கும் 2,000 ரூபாய் கொடுக்கப்படும். 100 நாள் வேலை திட்டத்தை 200 நாள் ஆக்கப்படும். 100 நாள் வேலை திட்டத்தை 200 நாள் ஆக்கப்படும். அதேபோல நகரம் பேரூராட்சியில வீடு இல்லாத ஏழை குடும்பத்தில் வசிக்கின்ற அந்த மக்களுக்கு அடுக்குமாறு வீடுகள் கட்டி தரப்படும். பேரூராட்சியிலும் சரி நகராட்சியாலும் சரி வீடு ஏழை குடும்பம் சேர்ந்த அந்த குடும்பங்களுக்கு அம்மாவுடைய அரசு அடுக்குமாடி காங்கிரஸ் வீடு கட்டி தரப்படும். இப்படி ஏராளமான திட்டங்களை அம்மாவுடைய ஆட்சியில் தான் பார்க்க முடியும். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் இந்த ஆட்சியில் எதுவுமே நடக்கல, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க எல்லா ரோட்டையும் பாருங்க, பிரம்மாண்டமா செஞ்சிருக்கிறோம். இந்தியாவில எந்த மாநிலத்திலும் இப்படி சாலை வசதி கிடையாது. உட்கட்டை வசதி சிறப்பா இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு தான். அது மட்டுமல்ல 2006 to 2011 வரைக்கும் திமுக ஆட்சி, அந்த திமுக ஆட்சியில கடுமையான மின்வெட்டு. இந்த கடுமையான மின்வெட்டுனால விவசாயிகள் பாதிக்கப்பட்டது, தொழிற்சாலைகள் பாதிக்கப்பட்டது. அம்மா அவர் சொன்னாங்க, நான் ஆட்சிக்கு வந்த உடனே முதல் வேலை இந்த மின்வெட்டை முழுவதும் ரத்து செய்யப்படும், தடையெல்லாம் மின்சாரம் கொடுப்போம்னு சொன்னாங்க. 3 ஆண்டு காலத்துல தடையெல்லாம் மின்சாரம் தமிழ்நாடு முழுவதும் கொடுத்த அரசு அம்மாவுடைய அரசு. இப்போ உபரி மின்சாரம் இருக்குது, மின்மிகை மாநிலமா தமிழ்நாடு இருக்குது. அதிக மின்சாரம் உற்பத்தி செஞ்சதுனால மத்திய அரசு நமக்கு விருது கொடுத்திருக்குது. அதே அப்படியே அதே போல கல்வியில புரட்சி மறுமலர்ச்சி அம்மா இருக்கும் போதே வெற்றிகரமா இன்னைக்கு செயல்படுத்துறாங்க. இன்னைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு காலனி சீருடை விலையெல்லாம் புத்தகம் நோட்டு கொண்டு போறதுக்கு பைய பள்ளிக்கு போறதுக்கு சைக்கிள் அறிவுபூர்வமான கல்வி விஞ்ஞான கல்வி கிடைப்பதற்கு மடிக்கணினி எல்லாம் கொடுத்தது அம்மாவுடைய அரசு. எந்த மாநிலத்திலும் கிடையாது, எந்த வல்லரசு நாட்டில் கூட விலை இல்லாம கிடையாது. ஒரு மடிக்கு விலை 14,000 ரூபாய், ஒரு மடிக்கணினி விலை 14,000 ரூபாய். இது வரைக்கும் 37 லட்சம் பேர் கொடுத்துக்கிறோம். 37 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு அறிவுபூர்வமான கல்வி கிடைப்பதற்கு உலகத்தரத்திற்கு ஏற்ற கல்வி கிடைப்பதற்கு 37 லட்சம் பேருக்கு கொடுத்தாச்சு. இன்னும் 15 லட்சம் பேருக்கு தர இருக்கிறோம். அந்த திட்டம் துவக்கப்பட்டு விட்டது. ஆக மொத்தம் 52 லட்சம் குடும்பத்தை வாழ வைத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா. ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட அந்த மானுடைய அறிவுத்திறன் வளர்வதற்காக 52 லட்சம் பேருக்கு மடிக்கணினி கொடுத்து வெற்றிகரமாக சிறப்பான ஆட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனா சாலையை மட்டும் கண்ணு தெரியல, நம்ம எவ்வளவு திட்டங்களை நிறைவேற்றிட்டே இருக்கிறோம். முழுக்க முழுக்க ஏழை எளிய மக்கள் முன்னுக்கு வர வேணும், அதான் ஆட்சியுடைய நோக்கம். ஆனா ஸ்டாலின் சொல்றாரு இந்த ஆட்சியில ஊழல் நடக்குது, ஊழல் நடக்குது. என்ன ஊழல் நடக்குது சொல்லு, நாங்கள் பதில் சொல்ல தயாரா இருக்கிறோம். பொதுப்படியா சொல்லி என்ன பிரயோஜனம்? எதுவுமே கிடையாது. ஆதாரத்தோட சொன்னாதான் நாங்க பதில் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லைங்க, ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு ஆட்சினா இந்தியாவிலேயே திமுக ஒண்ணுதான். திமுக ஒண்ணுதான் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சி. நீ வந்து அண்ணா திமுக பார்த்து பேசலாமா? என்ன தகுதி இருக்குது, அருகதை இருக்குது. அதே போல நம்முடைய கூட்டணி மெகா கூட்டணி. அதை இந்த கூட்டணியை பார்த்து ஸ்டாலின் அரண்டு மிரண்டு பயந்து
இன்னைக்கு அரசியல் ஜுரம் வந்து இன்னைக்கு மேடையில ஏதாவது பேசிட்டு இருக்காரு. நம்முடைய அண்ணா திமுக நிர்வாகிகள் பேசுறாரு, பாட்டாளி மக்களுக்கு சேர்த்து ஐயா ஐயாவை பத்தி பேசுறாரு, மரியாதைக்குரிய எம்பி அன்புமணி ராமதாஸ் அவர்களை பத்தி பேசுறாரு. இப்படி அவர் ஆரம்பிச்சுட்டார், என்ன பேசுறாலும் பரவாயில்ல, மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி தான் வெற்றி பெறும். ஏன்னா நீ 14 ஆண்டு காலம் மத்திய 15 ஆண்டு காலம் மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் இருந்து எந்த திட்டத்தையும் தமிழ்நாட்டு கொண்டு வரல. என்ன திட்டத்தை கொண்டு வந்தீங்க மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது? எதுவுமே கிடையாது. நிதி கொடுத்தீங்களா, வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் கொடுத்தீங்களா? எதுவுமே கொடுக்க கிடையாது. ஒவ்வொரு தேர்வு வரும்போதும் தேர்வு வரைக்கும் வெளியிடுவாங்க, வெற்றி பெறுவாங்க, மத்தியில ஆட்சி இடம்பெறுவாங்க, ஆனா மக்களை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, வீட்டு மக்களை பற்றி தான் கவலைப்படுவாங்க. அவருடைய குடும்பம் தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, நாடு வளர்ச்சி அடையல. அதேதான் அவருடைய தேர்தல் அறிக்கை வெற்றி அறிக்கை, பொய் அறிக்கை, அதுல எந்த வித உண்மையும் கிடையாது. தேர்தல் வர வரைக்கும் அந்த தேர்தல் அறிக்கை சொல்லிட்டே இருப்பாங்க, தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்த தேர்தல் அறிக்கை விட்டுருவாங்க. ஆக நீங்க ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை எதை நிறைவேற்றிருக்கீங்க சொல்லுங்க பாக்கலாம். நான் இவ்வளவு சொல்லியிருக்கிறேன், மாண்புநீதி முச்சத்தலைவி அம்மா 2011 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை, 2016 சட்டமன்ற தேர்தலில் அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை, அத்தனையும் நிறைவேற்றிட்டு இருக்கிறோம். நான் சொன்னதெல்லாம் நிறைவேற்றப்பட்டது. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்சி நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தல் ஆகட்டும் அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை நிறைவேற்றினீங்களா? எதுவுமே நிறைவேற்றவில்லை. நிலமற்ற விவசாயிக்கு 2 ஏக்கர் நிலம் கொடுப்பா சொன்னாங்க, கொடுத்தாங்களா? எத்தனை விவசாயி கொடுத்துருக்காங்க? நிலத்தை கண்ணிலேயே காட்டல, கண்ணில காட்டடி போது கடைசியா போய் சேர இடம் சுடுகாடு, அந்த இடத்த கூட விட்டு வைக்கல. திமுக அராஜக ஆட்சி, அராஜக ஆட்சி, அராஜக. இன்றைக்கு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் அராஜகத்தில் ஈடுபட்டிருக்கு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் அராஜகத்தில் ஈடுபட்டிருக்குது. பாத்தீங்கன்னா அழகு நிலையத்துக்கு போனா பெண்கள் பிடிச்சி அடிக்கிறாங்க, ஹோட்டல் கடைக்கு போய் நல்லா சாப்பிடுறாங்க, பிரியாணி சாப்பிடுறாங்க, புரோட்டா சாப்பிடுறாங்க, சாப்பிட்டு விட்டு பில்ல கொடுக்கறதில்ல, பில்ல கேட்டா அடிக்கிறாங்க உரிமையாளர்கள். செல்போன் கடைக்கு போறாங்க, செல்போன் வாங்கிட்டு அதுக்குண்டான பணத்தை கேட்டா அடிக்கிறாங்க. அதே போல தேங்காய் கடைக்கு போனா தேங்காய் வாங்கிட்டு அதுக்குண்டான பணத்தை கேட்டா அடிக்கிறாங்க. ஆக எதிர்கட்சியா இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட அராஜகத்தில் ஈடுபடுறவங்க ஆளுநீச்சா வந்தா என்ன ஆகும்? நாட்டு மக்கள் தாக்கு பிடிப்பாங்களா? இந்த கடையில ஒருத்தர் கூட கடை வைக்க முடியாது, எல்லா கடையிலும் சூழ்ச்சிட்டு போயிருவாங்க ஐயா திமுக காரர். ஆக இப்படி மக்கள் இன்னைக்கு மக்கள் விரோதத்திற்காக இன்னைக்கு செயல்படுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக இன்றைக்கு இரவு பகல் வராமல் உழைக்கின்ற அரசு அம்மாவுடைய அரசு, மக்களுடைய திட்டங்களை நிறைவேற்றுகின்ற அரசு அம்மாவுடைய அரசு, ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுடைய பொருளாதாரம் மேம்பாடு அடைய வேண்டும் என்று இரவு பகல் வராமல் உழைக்கின்ற அரசு அம்மாவுடைய அரசு. உடைய கட்சியில மக்கள் என்ன பலனும் கண்டாங்க? உங்க வீட்டு மக்கள் தான் பலனும் கண்டாங்க. ஆகவே நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே ஒரு பலம் பொருந்திய பிரதமர், வலிமிக்க பிரதமர், உறுதிமிக்க பிரதமர், நாட்டை ஆள தகுதி கூட பிரதமர், நாட்டை ஆள வேண்டும். அப்படி நாட்டை ஆனால்தான் நாடு பாதுகாப்பாக இருக்கும், வளர்ச்சி காண முடியும். ஆகவே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய சகோதரி மரகம் குமார் அவர்களுக்கு 2 லட்சத்திலே வாக்களியுங்கள். அதே போல உத்தரமேர் ஊரில் போக்குவரத்து நெரிசலை முற்றிலும் குறைக்க வேண்டும் என்பதற்காக புறவழிச்சாலை எடுக்கின்ற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, நிலம் எடுக்கின்ற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த பணி நிறைவுடைந்தால் இந்த புறவழிச்சாலை அமைக்கின்ற பணி தொடரும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து இன்றைக்கு மத்தியிலே நிலையான ஆட்சி அமைக்க உறுதியான பிரதமரை வருவதற்கு நீங்கள் உங்களுடைய வாக்களை 2 லட்சத்திலே அளிக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் கேட்டு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பாரத பிரதமராக வர வாக்களிப்பு இரட்டலை, வாக்களிப்பு இரட்டலை. நன்றி, வணக்கம். காஞ்சிபுரம் அதிமுக வேட்பாளர் திருமதி மரகதம் குமரவேல் அவர்களை ஆதரித்து உத்தரமேரூர் பகுதியில் முதலமைச்சர் அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அதன் நேரடி காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து பல முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.